வள்ளுவத்திலே சொன்னார், மருந்தென வேண்டாம் யாக்கைக்கின் அற்றியது அருந்தியது போற்றி உணின்னு. அதுபோல் முக்காவாசி பிரச்சனைகளுக்கு ஆக்சுவலாக மாத்திரை மருந்து தேவையில்லை. ஆனால் இப்போ நீங்கள் கிளினிக்ஸுன்னு போய் நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஜுரம் ஒரு சின்ன ஒரு காய்ச்சலோ ஒரு இருமலோ வந்தால் டாக்டர்கிட்ட ஏதாவது ஒரு மாத்திரை மருந்து வாங்கணும். டாக்டர்கிட்ட வாங்கினா பரவாயில்லைங்க, நீங்கள் போய் மருந்து கடைக்கு நேராக போயிடுவாங்க. மருந்து கடையில் ஒரு சின்ன பையன் உட்காந்துட்டு இருப்பான், அந்த சின்ன பையன் கை நீட்டுறதுல எவ்வளவு எட்ட முடியுதோ அந்த எட்டுறதுக்குள்ளே என்ன மாத்திரை இருக்குதோ அந்த மாத்திரை வாங்கிப்பாங்க. அதான் நான் சொல்லுவேன், உங்கள் லைஃப்பை வந்து ஒரு சின்ன பையனோட ஹைட்டுக்கும் அவன் ஸ்டூலில் உட்காரும்போது என்ன அவன் எட்டுறதுக்கு விட்டுறாதீங்க. நம்பர் ஒன், தேவையில்லாத விஷயங்களுக்கு மாத்திரை மருந்து எடுக்கிறது. அதோட மோசம் நிறைய பேர் வந்து மாத்திரை மருந்து கொடுத்தா கூட சார் ஊசி போடணும், சார் ஊசி கொடுத்தா தான் குணமடையுங்கிற ஒரு மூட நம்பிக்கை நம்ம மக்கள் கூட, அதுவும் இப்போ சவுத் இந்தியாவில் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் அது மாதிரி அது இருக்குது. நான் எப்போவுமே சொல்லுவேன், தேவையில்லாமல் ஊசி போட்டால் உடம்பே ஊசி போடுங்கயா போட்டுக்காதீங்கன்னு. ஸோ ஊசிகள் தேவையில்லைன்னா வேண்டாம். ஏன்னா அந்த மாத்திரை மருந்து வெறும் ஜுரத்துக்காக மாத்திரை மருந்து பதிலாக ஊசி போடுறதுல நிறைய பேருக்கு வைரல் கிருமி வியாதிகள் ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சி ஹெச்ஐவி எய்ட்ஸே இது மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு எய்ட்ஸ் வருது நான் பார்த்துருக்கேன். ஸோ நம்பர் ஒன், இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்காதீங்க மாத்திரை மருந்து. நம்பர் டூ, தயவு செய்து மருந்துகளை நிற்கிற ஒரு சிறுவன்கிட்டருந்து வாங்கிக்காதீங்க. நம்பர் த்ரீ, அப்படியே மாத்திரை டாக்டர்கிட்ட போனால் கூட மாத்திரை மருந்து பிடுங்காமல் டாக்டர்ஸ் நிறைய வாட்டி சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் பார்க்கலாம் வெறும் இந்த பாரசீட்டமால் இருக்குல்ல குரோசன் அது மாதிரி போடுங்க, ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் பண்ணிங்கன்னா இல்லை இல்லை என் பையனுக்கு இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு பயப்படாமல் டாக்டர் கொடுங்க. டாக்டர்களும் நம்பியிருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் ரெண்டு குரூப்ஸ் வச்சுட்டு ஒன்று வெறும் சுடு தண்ணி ஒருத்தர் கொடுங்க, இன்னொருத்தருக்கு இந்த காஃப் சிரப்பு மாத்திரை கொடுங்க. ரெண்டு பேரும் என்ன சொல்லுவாங்க, முக்கால்வாசி ஃபீவர்ஸ் சில்ட்ரனில் வைரல் கிருமியால் வருது. நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா 7 நாள் குணமாயிடும், ஆனால் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா ஒரு வாரம் வரைக்கும் போகும்பாங்க. ரெண்டும் ஒன்று தான்ப்பா, அது புரிஞ்சுக்கங்க.